வெல்கம் டு மூன் அகாடமி. நம்ம போன பாட்டில் கார்போஹைட்ரேட்டு, அப்புறம் புரதம், கொழுப்பு, விட்டமின்கள் எல்லாமே பண்ணது, தாது உப்புகள் என்னென்ன இருக்குது, அப்புறம் அதை உடம்புக்கு என்னென்ன தேவைப்படுது, எதுக்காக அந்த புரதங்கள் தேவைப்படுது எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். அது போக போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், விட்டமின் என்னென்ன விட்டமின்லாம் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துருந்தோம், போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஓகேவா, அந்த விட்டமின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ. ஓகேவா, விட்டமின் ஏ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால். ஓகேவா, விட்டமின் ஏன்னா என்னது ரெட்டினால். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் ஏ வந்து எங்கே எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் இருக்குது. ஓகேவா, கேரட்டில் என்ன இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. அதுக்கப்புறம் பப்பாளி, இலை வகைகள், இலை வகைகள்னா அந்த கீரை இருக்குல்ல, கீரைகளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இலை வகைகள், அதுலலாம் என்ன இருக்குன்னா விட்டமின் ஏ இருக்குது. அதுக்கப்புறம் காய்கறிகள், மீன் கல்லீரல், மீன் ஈரல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் கல்லீரல் இருக்குல்ல, அந்த கல்லீரல் எண்ணெய்ன்னு இருக்கும், அந்த மீன் கல்லீரல்லேருந்து எண்ணெய் வரும், அந்த எண்ணெய்கள் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கும். முட்டையினோட உட்கரு, உட்கருன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த மஞ்சள் கரு இருக்குல்ல, முட்டைக்குள்ள இருக்குல்ல உருண்டையா, அந்த இதுதான் முட்டையும் உட்கரு. ஓகேவா, அதில் விட்டமின் ஏ இருக்குது. அதுக்கப்புறம் பால் பொருட்கள், பாலில் பால்கோவா, அந்த இதெல்லாம் பாலில் என்னென்ன இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, அதுலலாம் என்ன இருக்குன்னா விட்டமின் ஏ இருக்கு. அந்த விட்டமின் ஏல குறைவா இருந்துச்சுன்னா என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிரோத்தால்மியா அப்படிங்கிறாங்க. சிரோத்தால்மியா அப்படின்னா தோல் நோய். ஓகேவா, சிரோத்தால்மியானா என்னன்னு பாத்தீங்கன்னா தோல் நோய் அப்படிங்கிறாங்க. தோல் நோய் க்வெஸ்சன்ஸை எப்படி கேட்கலாம் பாத்தீங்கன்னா, தோல் நோய்களுக்கு இன்னொரு பெயர் அப்படின்னு என்னன்னு கேட்கலாம், சிரோத்தால்மியா அப்படின்னு கேட்கலாம், இல்லை சிரோத்தால்மியா மூலம் எந்த எதில் ஏற்படுது, எந்த நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலில் ஏற்படுற நோய்க்கு தான் என்ன பேர்னா சிரோத்தால்மியான்னு பேர். அடுத்து நிக்டலோஃபியா, நிக்டலோஃபியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலைக்கண் நோய். ஓகேவா, மாலைக்கண் நோய் தான் என்னன்னு சொல்லிங்கன்னா நிக்டலோஃபியா அப்படிங்கிறாங்க. இது வந்து ஓல்டு கொஸ்டின். ஓகேவா, நிக்டலோஃபியானா எந்த குறைபாடு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலைக்கண் குறைபாடு நோய் தான் நிக்டலோஃபியா அப்படிங்கிறாங்க. இந்த விட்டமின் ஏ குறைபாடு நோய் அப்படின்னு அடிக்கடி கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலைக்கண் நோய். ஓகேவா, விட்டமின் ஏ குறைபாடுனால. இது அறிகுறிகள், இதை வச்சு நம்ம எதை அந்த அறிகுறிகளை வச்சு விட்டமின் ஏயை பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உலர்ந்த கார்னியா, கார்னியாங்கிறது வந்து கண்ணில் உள்ள ஒரு உறுப்பு தான் என்ன சொல்லுவாங்கன்னா கார்னியா அப்படின்னு. கார்னியா வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டுன்னு வச்சாங்கன்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு வந்து விட்டமின் ஏ குறைபாடு இருக்கு, அதனால மாலைக்கண் நோய் வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா இரவில் பார்க்க முடியாத நிலை. ஓகேவா, விட்டமின் ஏ வந்து இரவில் பார்க்க முடியாது, அதாவது மாலைக்கண் 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாதுமாங்கல்ல அந்த இதுதான். ஓகேவா, இரவில் பார்க்க முடியாது. கண்ணமணி ஒரு படத்தில் கூட கண்ணை மூடிட்டே வண்டி ஓட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி போகணும்ல, அந்த மாதிரி மாலைக்கண் நோய் நமக்கு இருக்குன்னா என்ன பண்ணணும், இந்த கேரட்டு பப்பாளி இந்த மாதிரி வகைகளை சாப்பிட ஆரம்பிச்சிடணும், சம்மாளிச்சிடலாம் கவுண்டமணி மாதிரி வண்டி ஓட்டி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த தோல் நோய் இருக்குல்ல, தோல் நோய் பார்த்தீங்கன்னா செதில் போன்ற தோல், இந்த கைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வங்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அப்படி ஒரு படம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரோத்தால்மியா அப்படிங்கிறது தான். விட்டமின் ஏ குறைபாடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நோய்கள் வருது. ஓகேவா, அதுக்கான அறிகுறிகளையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி, டி ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், எதில் அதிகமாக கிடைக்கி சூரிய ஒளியிலிருந்து, அதுவும் இதில் குறிப்பாக எதில், எந்த சூரிய ஒளி அதிகாலை பொழுதில் வருது. ஓகேவா, மதிய வெயிலெலாம் நின்றுட்டு விட்டமின் டி தர போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகேவா, விட்டமின் டி அதுக்கு பார்த்தீங்கன்னா கால்சிஃபெரால் அப்படின்னு. ஓகேவா, டீ நம்ம எப்போ குடிப்போம், காலையில் தான், குளிர் அதிகமாக இருந்தால் என்ன குடிப்போம், டீ குடிப்போம் காலையில் அப்படின்னா கால்சிஃபெரால். ஓகேவா, அந்த எதுலலாம் விட்டமின் டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்லீரல், கல்லீரலில் தான் அதிகமாக சத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஞாயிற்றுக்கிழமைனாலே ஆர்டர் போட்டு சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் பால் பொருட்கள், அப்புறம் மீன், இந்த கடைசியாக வருது பார்த்தீங்களா சூரிய வெளிச்சம். ஓகேவா, இந்த சூரியன் இருக்குல்ல, சூரியன்ல இருந்து வர்ற அந்த வெளிச்சத்தின் மூலம் நம்ம தோலில் உள்ள டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இந்த விட்டமின் டியை உற்பத்தி பண்ணுது. ஓகேவா, அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னென்ன நோய், விட்டமின் டி குறைபாடுனால என்னென்ன நோய் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ். ஓகேவா, அந்த ரிக்கட்ஸ் நோய் வந்து யார்கிட்ட அதிகமாக காணப்படுதுன்னா குழந்தைகள்கிட்ட மட்டும்தான் அந்த ரிக்கட்ஸ் நோய் ஏற்படுது. ஓகேவா, அந்த ரிக்கட்ஸ் நோய் வந்து எதனால், எதன் குறைபாடுனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி, கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லுற விட்டமின் டி குறைபாடுனால தான் ரிக்கட்ஸ் ஏற்படுது. ஓகேவா, அதற்கான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா கவட்டை கால், ஓகேவா, கால்னு இந்த மாதிரி இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்கும், கவட்டை கால் குறைபாடு. அதுக்கப்புறம் மார்பல்கள் வந்து புறா இருக்குல்ல, புறாவோட மார்பல் மாதிரி அதோட மார்பு வந்து வளர்ச்சி இருக்குமா, அவங்களோட மார்பு வளர்ச்சி. ஓகேவா, அதாவது ரொம்ப கூடு மாதிரி இருக்கும்,
பார்த்தீங்கன்னா கூடு மாதிரி இருந்துச்சுன்னா விட்டமின் டி குறைபாடு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், முட்டை கல்லீரல் பால் பொருட்கள் தான் அதிகமாக சாப்பிடணும். காலையில எந்திரிச்சு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக வருதுமாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பிறந்த குழந்தைங்களா காலையில விடிய காலையில தூக்கி இப்படி சூரியனுக்கு நேரம் இப்படி காமிச்சு தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எந்திரன் படத்துல அவன் தூக்கி போட்டவங்க வச்சிங்க அந்த மாதிரி கிடையாது. சூரியனுக்கு நேரம் அப்படி காமிச்சானா அந்த விட்டமின் டி அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின்ல உற்பத்தி ஆகி இந்த மாதிரி ரிக்கட்ஸ் அந்த நோய் வராமல் பார்த்துக்கிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ. ஓகேவா? இறைச்சி, தாவர எண்ணெய், அதுக்கப்புறம் பால். பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, எல்லா இதுலயுமே பால் கொடுத்துருக்கேன். பால் வந்து எல்லா விட்டமின்ஸுமே பால்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இதுலயுமே பால் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? அது எல்லா இருக்கு, முழு கோதுமை, இறைச்சி, தாவர எண்ணெய், பால். ஓகேவா? இது எல்லாமே பேசிக்கா எல்லா இதுலயுமே வந்துட்டு பாருங்க. தாவர எண்ணெய்ன்னு புதுசா நம்ம பாக்குறோம், அது போக முழு கோதுமை அப்படின்னு பாக்குறோம். ஆனா விட்டமின் இ எதுல இருக்குன்னு கொடுத்து கீழே நாலு ஆப்ஷன்ல இந்த தாவர எண்ணெய், முழு கோதுமை. ஓகேவா? அந்த ரெண்டை மட்டும் நல்லா பாத்துங்க. ஏன்னா பால் வந்து எல்லா இதுலயுமே வருது, இறைச்சியும் மேக்சிமம் எல்லா இதுலயுமே வந்துருது, இந்த ரெண்டு மட்டும்தான் வரவே இல்லை. ஓகேவா? என்னன்னா இந்த முழு கோதுமையும் தாவர எண்ணெயும். ஓகேவா? மேக்சிமம் தாவர எண்ணெய் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாத்துக்கோங்க, ஏன்னா டிஃபரெண்டா இருக்குல்ல. தாவர எண்ணெயில என்ன விட்டமின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் இ. ஓகேவா? இது எதன் மூலம் பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நோய்கள்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிகள்ல மலட்டுத்தன்மை. ஓகேவா? மலட்டுத்தன்மை, திரும்ப இனப்பெருக்க கோளாறுகள். எலிகளை மட்டும் இல்ல மனுஷனுக்கும் இந்த மாதிரி நோய்கள் இருக்கு, இனப்பெருக்க கோளாறு. ஓகேவா? அது என்ன குறைபாடுனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் இ, அதாவது டோகோபெரால். ஓகேவா? அதனால ஏற்படுது. அதோட அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலட்டுத்தன்மை. மலட்டுத்தன்மைன்னா ஒண்ணும் இல்ல, மேரேஜ் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருப்பாங்கல்ல, அதுதான் மலட்டுத்தன்மைன்னு. அந்த குழந்தை இல்லாம ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கோயில் குளங்கள் போவோம், நிறைய வேண்டுதல் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுவும் இருக்கணும், பிளஸ் டாக்டர்கிட்ட செக் பண்ணணும் என்னன்னா விட்டமின் இ குறைபாடு இருக்கா. ஓகேவா? விட்டமின் இ குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த மலட்டுத்தன்மை ஏற்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விட்டமின் கே. ஓகேவா? விட்டமின் கே பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்றாங்க, விட்டமின் கே அப்படின்னு பாத்தீங்கன்னா தைனோனில் இருந்து, தைனோன் வராது, தப்பா கொடுத்துருக்கு, சாரி இது பிரிண்டிங் மிஸ்டேக் வரும், குயினோன். ஓகேவா? குயினோனில் இருந்து வர்றதா என்னதுன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் கே. இது கேனா கிங்குன்னு வச்சுக்காங்க. ஓகேவா? கிங் இருந்தா அவருக்கு துணையா யார் இருப்பா, குயின் இருப்பாங்க. ஓகேவா? கிங் இருந்தா யார் இருப்பா, குயின் கண்டிப்பா துணைக்கு இருந்தே ஆகணும். ஓகேவா? அதனால விட்டமின் கே எதுல இருந்து பாத்தீங்கன்னா குயினோன். ஓகேவா? குயினோன்ல இருந்து பெறப்படுது. ஓகேவா? அது எதுலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை வகைகள், காய்கறிகள், சோயா பீன்ஸ். ஓகேவா? இந்த இலை வகை காய்கறிகள் வந்து நம்ம நிறைய தடவை பார்த்துக்கிட்டு இருக்கோம், புதுசா என்ன வந்துருக்கு பாத்தீங்கன்னா சோயா பீன்ஸ் வந்துருக்கு. இந்த பாலும் நம்ம எல்லாத்திலுமே பார்த்த எல்லாத்திலுமே பால் வந்துட்டு, சோயா பீன்ஸ் மட்டும் இதெல்லாம் புதுசா இருக்கு. ஓகேவா? அதனால சோயா பீன்ஸ்ல என்ன விட்டமின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் கே இருக்கு. ஓகேவா? இது எது குறைவான ரத்த முறைதல் நடைபெறாது. ஓகேவா? ரத்த முறைதல் நடைபெறாதுன்னா சப்போஸ் இந்த ஈட்டி படத்துல காமிப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த பிளேடு பட்டுச்சுன்னா ரத்தம் நிற்க உறையாது, அது உறைஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ரத்தம் வந்து வெட்டினாலும் வழியாம நின்றுகிட்டே இருக்கும். இந்த குறைபாடு இருந்துச்சு, அதாவது விட்டமின் கே குறைபாடு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சின்ன காயம் பட்டாலுமே அதுல இருந்து ரத்தம் வர்றது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும், அதனால ரத்த முறைதல் நடைபெறாது. ஓகேவா? தாமதமாக ரத்த முறைதல் காரணமாக இது அதிக ரத்தம் வெளியேறுதல். ஓகேவா? அப்படின்னா தாமதமாக ரத்தம் வரணும், நம்ம இப்ப வெட்டின உடனே ரத்த முறைதல் வந்து உடனே நடக்காது, ரொம்ப லேட்டா நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டை இருக்குல்ல, அட்டை வந்து நம்ம உடம்புல கடிச்சிச்சுன்னு வச்சுக்காங்கண்ணே, அது ரத்தம் வந்து ஒரு உறையாம இருக்கிறதுக்காக ஒரு வேதிப்பொருளை வந்து உடம்புக்குள்ள செலுத்திடும், அதனால அந்த ரத்தம் வந்து உறையாது, உறையாம இருக்கிறதுனால ரத்தத்தை வந்து வேகமா எடுத்துக்கிட்டே இருக்கும் அட்டை. ஓகேவா? அதுதான் அந்த ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் கே தான், குயினோன். ஓகேவா? குயினோன் அப்படிங்கிற வேதிப்பொருள் தான் அதுக்கு இது காரணம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல, அதாவது ஏ டிஇ கே. ஓகேவா? அதாவது என்னெல்லாம் பார்த்துருந்தோம், விட்டமின் ஏ பார்த்துருந்தோம், விட்டமின் டி பார்த்துருந்தோம், விட்டமின் இ பார்த்துருக்கோம், விட்டமின் கே பார்த்துருக்கோம். ஓகேவா?
இந்த நான்கு விட்டமின்களையும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொழுப்புல கரையிற விட்டமின்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் எதுன்னு கேட்டா விட்டமின் ஏடிஇகே. ஓகேவா, ஏடிஇகே விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் கே, இந்த நாலு விட்டமின்கள் எதுல தான் கரையும், கொழுப்புல தான் கரையும். மீதி உள்ள எல்லா விட்டமின்களும் எதுலன்னு பாத்தீங்கன்னா நீரில் கரையும் விட்டமின்கள். ஓகேவா, அதாவது வாட்டர், வாட்டர்ல கரையக்கூடிய விட்டமின்கள் அப்படிங்கிறாங்க. அந்த நீரில் கரையும் விட்டமின்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விட்டமின் பி ஒன். விட்டமின் பி ஒன் என்ன சொல்றாங்க, தயமின் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இந்த விட்டமின் பி ஒன் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழு தானியங்கள், ஈஸ்ட், முட்டை, கல்லீரல், முளைக்கட்டிய பருப்பு வகைகள். ஓகேவா, இந்த முளைக்கட்டிய பருப்பு வகைகளை நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா கல்லீரலும் எல்லா இதுலையும் பார்ப்போம், முட்டையும் எல்லா இதுலையும் பார்த்தாச்சு, முழு தானியங்களும் பார்த்தாச்சு, இந்த ஈஸ்டும் முளைக்கட்டிய பருப்பு வகைகள். ஓகேவா, இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பி ஒன் அதாவது தயமின் அப்படிங்கறது இருக்கு. இந்த பி ஒன் குறைபாடுனால என்ன நோய் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா பெரி பெரி. ஓகேவா, இது வந்து அடிக்கடி எல்லா கொஸ்டினுமே கேட்கறது பி ஒன் குறைபாடு நோய் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரி பெரி. ஓகேவா, இது எது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா தசைகள் வந்து வலிமையற்று போதல், அதாவது தோல்லாம் அப்படி வலிமையற்று, தசை இந்த சதலாம் இருக்குல்ல வலிமையற்று சோர்வா இருக்கும். ஓகேவா, பக்கவாதம், பக்கவாதம் வந்து வந்துச்சுனாலே என்ன குறைபாடு இருக்குன்னா விட்டமின் பி ஒன் குறைபாடு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நரம்புகளில் சிதைவுறும் மாற்றங்கள், நரம்பு குறைபாடு இருக்குங்களே அதெல்லாம் எது குறைபாடு காரணமானா விட்டமின் பி ஒன் குறைபாடு காரணமாக தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விட்டமின் பி டூ. ஓகேவா, ரிபோபிளேவின் அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின் டூ பி டூவை என்ன சொல்றாங்கன்னா ரிபோபிளேவின் அப்படிங்கிறாங்க. விட்டமின் பி டூவை அதுவும் எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டூ வந்து பால் இருக்கு, முட்டை, கல்லீரல், பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள். ஓகேவா, இது எல்லாமே எல்லா விட்டமின்ஸும் இருக்கிறது தான். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, இது எல்லாமே கொஞ்சம் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா விட்டமின் பி டூ பாலில் இருக்கு, முட்டை, கல்லீரல், பச்சை காய்கறிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா முழு தானியங்கள். ஓகேவா, இதனால ஏற்படுற நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிபோபிளாவினோசிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, எரிபோபிளாவினோசிஸ் அப்படிங்கிறாங்க, கிளாசிஸ் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. ஓகேவா, கிளாசிஸ் அப்படின்ட்டு பெயர்படக்கூடிய நோய் என்னன்னு கேட்டாங்கன்னா எரிபோபிளாவினோசிஸ் அப்படின்னு. இது எது குறைபாடுனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டூ குறைபாடுனால ஏற்படுது. இதற்கான அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்கள்ல வந்து எரிச்சல், கண்ணெரிச்சல் இருக்கும்ல, கண்ணெரிச்சல் அதிகமா இருந்துச்சுன்னா விட்டமின் பி டூ குறைவா இருக்குன்னு அர்த்தம். வறட்சியான தோல், தோல்லாம் வறண்டு போய் இருக்கும். அப்புறம் உதடுகள்ல வீக்கம், இந்த குளிர் நேரத்துல பனிப்பத்து இருந்தாலும் இந்த உதடுலாம் அப்படி வீங்கி போய் இருக்கும்ல, அந்த அது மாதிரி இருக்கும். உதடுகள்ல வீக்கம், வாயின் ஓரங்களில் பிளவு, அதாவது இந்த சைடு இந்த புண்ணு மாதிரி வரும், இந்த வாயோட அந்த ரெண்டு சைடுகளையும் புண்ணு மாதிரி வரும். இதெல்லாம் எதற்கான அறிகுறின்னு பாத்தீங்கன்னா எரிபோபிளாவினோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய்க்கான அறிகுறி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாயு உதடுகள்ல வீக்கம், வாயுரங்கள பிளவு, அந்த மாதிரி ஏற்படுறது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விட்டமின் பி த்ரீ, அதை என்ன சொல்றாங்க விட்டமின் பி த்ரீய நியாசின் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுலன்னா விட்டமின் பி த்ரீ வந்து இருக்க எந்தெந்த உணவுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பால்ல இருக்கு, முட்டையில இருக்கு, கல்லீரல் இருக்கு. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லா இதுலயுமே வந்துகிட்டு இருக்கு, இந்த பால், முட்டை, கல்லீரல் அப்படிங்கிறது. இதுல புதுசா வேர்க்கடலை வந்திருக்கு, கொழுப்பு குறைந்து காணப்படும் இறைச்சி. ஓகேவா, கொழுப்பு குறைந்து காணப்படும் இறைச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை சொல்லணும்னே தெரியல, எல்லா இறைச்சிலையுமே மேக்சிமம் கொழுப்பு இருக்கதான் செய்யும். அதனால கொழுப்பு குறைந்து காணப்படும் இறைச்சி அதுலலாம் என்ன பி த்ரீ இருக்கு. உமி அப்படிங்கிறாங்க, உமினா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. உமினா அந்த நெல் இருக்குல்ல, நெல்லுல இருந்த அந்த மிச்சத்தை தான் என்ன சொல்றாங்க உமி அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அதுல எல்லாம் என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் பி த்ரீ இருக்கு. அது குறைபாடுனால என்ன நோய் ஏறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெலாக்ரா அப்படிங்கிற ஒரு நோய் வருது. எதனால இந்த விட்டமின் பி த்ரீ நியாசின் அப்படிங்கிற குறைபாடுனால பெலாக்ரா அப்படிங்கறது வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கான அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் அந்த வாயோரங்களில் பிளவு ஏற்படுறது தான். வாயோரங்களில் பிளவு, தோல் தடித்தல், ஞாபகம் மறதி, வயிற்று போக்கு. ஓகேவா, உடனே நம்ம எக்ஸாம்பிள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் நிறைய மறந்து போகுது, நமக்கு அப்புறம் பி த்ரீ குறைபாடு இருக்குலாம் நினைக்க கூடாது. ஓகேவா, இது வேற ஞாபகம் மறதி, மெமரி லாஸ் அப்படிங்கலாம் அந்த மாதிரி ஞாபகம் மறதியில போயிடும். ஓகேவா, இந்த வயிற்று போக்கு. ஓகேவா,
அதுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி த்ரீ. ஓகேவா, வயிற்றுப்போக்கு எல்லா இதுவுமே எல்லா வயிற்றுப்போக்குமே இந்த விட்டமின் பி த்ரீனால வர்றது கிடையாது. நிறைய நிறைய கண்டதுகளை சாப்பிட்டுட்டு வயிற்றுப்போக்கெல்லாம் வரும்ல, அதுக்கெல்லாம் இந்த விட்டமின் பி த்ரீ குறைபாடுலாம் சொல்ல முடியாது. இது இந்த விட்டமின் பி த்ரீனா அது குறிப்பிட்ட இதை தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வாயுரின் உரங்கள்ல பிளவு இருக்குல்ல, இது வந்து ரெண்டு இதுக்கு வருது, விட்டமின் பி டூக்கும் வருது பி த்ரீக்கும் வருது. ஓகேவா, ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஃபோர். ஓகேவா, விட்டமின் பி ஃபோர் என்ன சொல்றாங்கன்னா அடிநைன் அப்படிங்கிறாங்க. விட்டமின் பி ஃபோர் என்ன சொல்றாங்க அடிநைன் அப்படிங்கிறாங்க. இது எதுலாம் விட்டமின் பி ஃபோர் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு, புதினா, இஞ்சி, சிவப்பு மிளகாய். ஓகேவா, இதுலலாம் என்ன இருக்குன்னா விட்டமின் பி ஃபோர் இருக்கு. இதனால் குறைபாடு நோய் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் குறைபாடு. ஓகேவா, நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு திறன் குறைபாடு வந்து கம்மியாயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஈஸியா எல்லா வைரஸுமே நம்மளை என்ன பண்ணுவோம் அட்டாக் பண்ணிடும். ஓகேவா, இதற்கான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா வாயை சுற்றி வெடிப்பு இருக்குமா, வாயை சுற்றி வெடிப்பு இருந்தா இந்த விட்டமின் பி ஃபோருக்கான குறைபாடு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஃபைவ், அதாவது பாண்டதோனிக் அமிலம் அப்படிங்கிறாங்க. இந்த விட்டமின் பி ஃபைவ் என்ன சொல்றாங்கன்னா பாண்டோதெனிக் அமிலம் அப்படிங்கிறாங்க. இது எதுலாம் விட்டமின் பி ஃபைவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரல், லெக்யூம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானியங்கள். ஓகேவா, ஈரல், லெக்யூம், அதுக்கப்புறம் தானியங்கள். ஓகேவா, இது என்ன நோய் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வற்றுணர்வு, அதாவது வறண்டு போறதல் இருக்குல்ல அந்த வற்றுணர்வு இருக்குமா, மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா விட்டமின் பி ஃபைவ் குறைவாக இருந்தால் நமக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்குமா, எதையாவது சிந்திச்சு மன அழுத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக அறிகுறி பார்த்தீங்கன்னா தலைவலி, சோர்வு, உடம்பு அதிகமாக சோர்ந்து போயிருந்தாலும் தலைவலி இருந்தாலும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் பி ஃபைவ் குறைபாடு இருக்குமா. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ். பி சிக்ஸ் வந்தா பைரிடாக்சின் அப்படிங்கிறாங்க. பி சிக்ஸ் என்ன சொல்றாங்க பைரிடாக்சின் அப்படிங்கிறாங்க. இது எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி, மீன், முட்டை, தானியங்களின் தவிடு. ஓகேவா, தவிடு அப்படின்னா அந்த மாட்டுக்கு வைப்பாங்கள தவிடு, அந்த தவிடு தான் தானியங்கள்லேருந்து பெறக்கூடிய தவிடு. அதுலலாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி சிக்ஸ் இருக்குது. இது என்ன நோய், இது குறைபாடு நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா டெர்மாட்டிட்ஸ் அப்படிங்கிறாங்க. இது குறைபாடு நோய் என்ன சொல்கிறாங்க டெர்மாட்டிட்ஸ் அப்படிங்கிறாங்க. இது அறிகுறிகள் என்ன பார்த்தீங்கன்னா செதில் போன்ற தோல். ஓகேவா, செதில் போன்ற தோல்கள் இருந்துச்சுன்னா என்ன குறைபாடுன்னா விட்டமின் பி சிக்ஸ். அப்புறம் நரம்பு குறைபாடுகள், நரம்பு குறைபாடுகள் காரணமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் தான். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி செவன். ஓகேவா, அதாவது பயோட்டின் அப்படிங்கிறாங்க. விட்டமின் பி செவனை பயோட்டின் அப்படிங்கிறாங்க. கல்லீரல், தானியங்கள், முட்டையின் மஞ்சள் கரு. ஓகேவா, இதுலலாம் என்னது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி செவன் இருக்கு. இந்த முடி உதிர்தல், அதாவது முடி உதிர்ந்து இந்த வழுக்கெல்லாம் உள்ளது இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி செவன். ஓகேவா, விட்டமின் பி செவன். அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக கொட்டுது, அப்புறம் நகங்கள் வந்து அதுவாக உடஞ்சி போகிறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன குறைபாடு இருக்குன்னா விட்டமின் பி செவன் இருக்கு. அப்புறம் முடி உதிர்றவங்க எல்லாமே என்ன பண்ணுங்க கல்லீரலும் இந்த முட்டையோட மஞ்சள் கரும் அதிகமாக சாப்பிடுங்க. ஓகேவா, சீக்கிரம் வளர்க்க விடுறதுலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி நைன், அதுக்கப்புறம் விட்டமின் பி டுவெல், விட்டமின் பி சிக்ஸ், இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதை பற்றி நம்ம இந்த மூணையும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இதுவரைக்கும் நடத்துனது எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.